ஆயிரந்தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 28வது மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் விசஸ் ஆர்சிபி. எஸ், இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மூணாவது இடத்துல இருந்த கேகேஆருக்கும் நாலாவது இடத்துல இருந்த ஆர்சிபியும் இன்னைக்கு நேர் நேர் மோதிக்கிட்டு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாச்சு. அதாவது யார் மூணாவது பிளேஸில் நம்ம வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து 82 ரன் வித்தியாசத்தில் வந்து இன்னைக்கு ஆர்சிபி அபார வெற்றி பெற்று மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே நம்ம ஷோக்கில் போகலாம். ஓகேங்களா? டாஸ் போட்டதில் என்ன நினச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸை வின் பண்ண உடனே, அதான் நான் சொல்ல, எல்லா மேட்ச்லையுமே டாஸை வின் பண்ணுறவங்க தான் பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ரன்னை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இன்னைக்கு விராட் கோலியும் எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பேட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 192 ரன் அடித்து வேறு லெவலில் கெத்து காமிச்சிட்டாங்க ஆர்சிபி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பிஞ்ச் வந்து அவரோட இன்னிங்ஸ் சூப்பராக விளையாண்டுருக்காரு. 47 ரன் அடிச்சிருக்காரு விராட் கோலிலாம். ஹேய், நீ எடுத்ததுக்கு இதுதான் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ படிக்கலும் வந்து ஒரு நிதானமான ஒரு ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 32 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் 23 பாலுக்கு. எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஓப்பனர்ஸ் வந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தாலே பின்னாடி வரவங்க சூப்பராக விளையாடலாம். ஸோ இதே தான் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் அவுட் ஆன உடனே வந்து இதுதான் 1 டவுன் 2 டவுன் பண்ணியிருக்காங்க. 1 டவுன் வேறு யாரும் இல்லை, ரன் மிஷின் விராட் கோலி. அவரும் வந்து இன்றைக்கி செம்ம கெத்துக்கு அமைச்சிருக்காரு, 33 ரன் அடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து ஏபிடி வில்லியர்ஸ் போன மேட்ச் என்ன டக் அவுட் ஆனால் எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சிங்க, மீம் பண்ணீங்க, ட்ரோல் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாருங்க எல்லாத்தையும். 73 ரன் அடிச்சிருக்காரு 33 பாலுக்கு. முடியுமா? சத்தியமாக முடியாது. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக ரன் அடிச்சிருக்கான்னு பார்க்கலீங்க, யார் கம்மியான பாலை விளையாண்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க தோணுச்சு. ஸோ அதில் வந்து எல்லாருமே வேறு லெவலில் ஹாப்பியாக ஒரு ஒரு செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணது வந்து ஏபிடி தான். ஸோ ஏபிடி வந்து போன மேட்ச் டக் அவுட் ஆகிட்டாரு. இந்த மேட்ச் என்னடா எவ்வளோ மீம் பண்ணிங்க, எவ்வளோ ட்ரோல் பண்ணிங்க, இப்போ பார்க்கறவங்களாம் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 33 பாலுக்கு 73 ரன் அடித்து வேறு லெவலில் இன்றைக்கி என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்த்து எல்லாருமே ஆர்சிபி ஆகட்டும், கேகேஆர் ஆகட்டும், எல்லாம் ஆணு வாய்ப்பொழுது பார்த்துட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஏன்னா ஒரு தரமான ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருக்காரு ஏபிடி. இந்த 4 பேர் மட்டும்தாங்க இன்னைக்கு இவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, 192 ரன். பின்னாடி விட்டுருந்தா யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இவங்க 4 பேர் தான் பில்லர்ஸ். இந்த 4 விக்கெட்டில் ஏதாவது ஒரு விக்கெட் போயிட்டே இருந்தால் மட்டுமே கேகேஆரால் கட்டுப்படுத்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நடக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இவங்க மேலே கேகேஆர் மேலே என்னடா பவுலிங் அவ்வளோ வீக்கா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பக்காவான பேட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபின்ச்சு நிற்க மாட்டாருங்க, நின்ட்டார் அப்படின்னா சீக்கிரமாக அவுட் ஆக மாட்டார். அதனாலேயே இன்றைக்கி வந்து ஓப்பனர்ஸோட விளையாட்டுத்தனம் தான் வந்து 1 டவுன் 2 டவுன் அடிக்க முக்கியமான காரணம். முக்கியமாக டெத் ஓவர்ஸ்லாம் வந்து சூப்பராக விளையாடுவார் நம்ம ஏபிடி. இன்றைக்கும் அது தான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அப்படியே கேகேஆர் பக்கம் வருவோம். பவுலிங்கில் யார் யார்னு பார்த்தீங்கன்னா, ரசில் ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க, பிரஷித் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அதிக ரன் விட்டு கொடுத்துருக்காங்க. ரசில் இன்றைக்கி 51 ரன்ஸ் விட்டு கொடுத்துருக்காரு. என்னங்க விளையாடுங்க ஆர்சிபி, நீங்கள் தான் இந்த வாட்டி கப்படிக்கணும் அப்படின்ற மாதிரியே போன மாதிரி இருந்தது. ஸோ சக்கரவர்த்தி அண்ட் நாகர்கோட்டி இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு கண்டெய்னான பவுல் பண்ணாங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய பெரிய 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 மைனஸாக இருந்துச்சு கேகேஆருக்கு. தினேஷ் கார்த்திக் பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்த்தா 6 போகுது, இந்த பக்கம் பார்த்தா 6 போகுது, ஏபிடி என்னடா பண்ணுறது முடியாமல் அவர் விட்டுட்டாருங்க. கேகேஆர் வந்து 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படியோட கூட இறங்குறாங்க. கில்லும் பேண்டன் அப்படின்றவரும் இன்னைக்கு யாரும் அந்த பேண்டன் அப்படின்னு திரும்பி பார்க்கறதுல அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான ஓப்பனர்ஸ், இதுக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்தால் தான் மட்டுமே எல்லா தலையும் அடிக்க முடியும் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் 1 டவுனில் ராணா இருக்கார், நீ அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ராணாலாம் டப்பு டப்புன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ராணா 9, மோர்கன் 8, தினேஷ் கார்த்திக் போன இன்னிங்ஸ் சூப்பராக விளையாண்டாரு. ஸோ எல்லாருமே அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ட்ரீம் லெவன்லேருந்து எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுருந்தாங்க. அவர் இன்றைக்கி 1 ரன், ரசில் 16, திரிபாதியை வந்து எங்கே இறக்கி விட்டுருக்காங்க, ஓப்பனிங்கே இறக்கி விட்டுருக்கலாம், அவர் 1 ரன். ஸோ ஏதோ ஒரு டீம் கிளாஷ் ஆகிருக்கு. ஸோ அதனாலேயே வந்து கேகேஆருக்கு வந்து பேட்டிங் ஆர்டரில் தடுமாற்றமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கம்மிஸ் ஒன்று, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா பவுலர்ஸ் தான், அவங்கள குறைச்சலே ஒன்றும் இல்லை. ஸோ பேட்டிங் ஆர்டரே பாருங்கள், ஓப்பனர்ஸ் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. அதாவது இவங்களே ஓப்பனிங்கில் தப்பு பண்ணிடுறாங்க, வேறு ஒருத்தர் இறக்கி விட்டு. ஏன் சாம்பிள் பார்க்கணும், இது வந்து ஒரு முக்கியமான இன்னிங்ஸ், 193, அது மூணாவது பிளேஸில் இருக்காங்க. ஸோ இவங்க அதை ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல இன்னிங்ஸை சூஸ் பண்ணணும்ல. ஸோ இவங்க அங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆமாம், டேபிளில் இந்த டீமை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படியே இருக்கணும். கில் தான் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு சாந்தமாய ஜெய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. எப்படி நீ மட்டும் விளையாடலாம் அப்படின்னு அவரே ரன் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டீம் வந்து டபுள் டிஜிட்டில் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் மட்டும்தான். ஸோ இந்த டீம் வந்து 112 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னிங்ஸை முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக தான் 82 ரன் வித்தியாசத்தில் நம்ம ஆர்சிபி அபார வெற்றி பெறுறாங்க. பவுலர்ஸை பற்றி பார்க்கணும், ஆர்சிபி பவுலர்ஸ் போன வாட்டியே சூப்பராக போட்டாங்க சிஎஸ்கே கூட. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். சைனி ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் மோரிஸ் ஆகட்டும். ஸோ எல்லாருமே அவங்களோட டேலண்ட்டை எங்கேயுமே வந்து அவங்க அதே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கல, ரொம்பவும் குறைச்சிக்கல.
நாங்கள் வரோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விராட் கோலி கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, டீம் கோஆர்டினேஷன் இருக்கு. எப்பவுமே அவர் வந்து அவர் மட்டும்தான் விளையாடுவார், ஏபிடி மட்டும்தான் விளையாடுவார். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை, டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க, விளையாடுறாங்க. அதுதான் முக்கியமாக சொல்லணும். பவுலர்ஸ் ஆகட்டும், பேட்டிங் ஆர்டர் ஆகட்டும், ஃபீல்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அவங்க பங்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்ல அவங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு முதலீட்டாக பேட்டேக்கேர்.